ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் லைப்ரரி பாய் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சவுத் கொரியாவில் கிம் ஜாங் மோன் அவர் நடத்தக்கூடிய சில சம்பவங்களை தான் பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுத் கொரியா பக்கத்தில் இருக்கிற நார்த் கொரியாவில் நம்ம கிம் ஜாங் மோன் என்ன சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, கொடூரமான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அங்கே காதல் பண்ணாலும் குத்தம், டேட்டிங் பண்ணாலும் குத்தம். அதையும் மீறி நீங்கள் காதல் பண்ணாலும் டேட்டிங் பண்ணாலும் 5 வருஷம் உங்களை வந்து சிறை தண்டனை கொண்டு போகிறாங்க. உங்களை மட்டும் இல்லாமல் பெற்றோர்களையும் வந்து சிறை தண்டனை வைக்கிறாங்க. இதெல்லாம் விட லவ் பண்ணுறது தான் அங்கே தப்பு அப்படி சொல்லிட்டு டைரெக்டாக கல்யாணமே பண்ணலான்னு நினச்சாக்கா அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணணுன்னாக்கா மாப்பிள்ளைக்கான இராணுவத்தில் வந்து 8 வருஷம் பண்ணி முடிஞ்சுக்கணும், பெண் வந்து 5 வருஷம் பண்ணி முடிஞ்சுக்கணும், அப்போ தான் திருமணம் நடக்குமா. அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன பிறகு ரோட்டில் வாக்கிங் கூட கை கோத்து நடக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தண்டனை குற்றம்ன்ட்டு சொல்லிட்டு தண்டனை பண்ணுறாங்க. என்னங்க கொடுமை இதெல்லாம்? இங்கே தாங்க இது மாதிரி கொடுமையெல்லாம் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்காங்க மக்கள். நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம், வெப்சீரிஸ் பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம் ஜாலியாக. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி பார்க்குறோம் சீரியல் இது மாதிரி ஜாலியாக பார்க்கலாம், அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்க்குறது அப்படியே நார்த் கொரியாவில் பார்க்கணும்னு நினைக்கணும்னு நினச்சா முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் வெப்சீரிஸ் பார்த்தாலும் சரி தான், ஒரு படம் பார்க்கணும் சரி தான், ஒரு சின்னதாக ஒரு காமெடி பார்க்கணும் சரி தான், உங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. என்னடா இது மாதிரிலாம் இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்குன்னு, அப்படி என்ன தான் அந்த மக்கள் பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. இதையும் மீறி நீங்கள் வெப்சீரிஸ் பார்க்கணும்னு வச்சாலும் மரண தண்டனை அங்கே கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2 பேர் அதே மாதிரி ஒரு வெப்சீரிஸை பார்த்துருக்காங்க, அவங்கள நடு ரோட்டில் வச்சு சுட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பசங்களுக்கு வந்து கூட இருக்கிறப்ப நம்ம ஊரில் ஏதாவது நம்ம ஒரு நியூ புது படம் வந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம இன்னொரு படத்தை பசங்களுக்கு அதை நம்ம ஷேர் பண்ணலையா, அதே மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணதால் அவங்களுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. புறா இது மக்கள் இது மாதிரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு நினைக்கும் போது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சின்ன குழந்தை வரைக்கும் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுது. ஆனால் அங்கே நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆளு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் ஏதாவது ப்ளே ஸ்டோரில் ஆப், இப்போ நம்ம நார்மலாக ஏதாவது டிக்டாக் ஏதாவது வேணும்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றுறோம். அதே மாதிரி அங்கே வந்து எந்த ஆப்பும் வந்து ப்ளே ஸ்டோரில் ஏற்ற முடியாது. நேராக அதுக்குன்னு ஒரு தனி சென்டர் இருக்குது, அங்கே தான் நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கே நிறைய சட்டத்திட்டம் கேட்பாங்க, எதுக்காக ஆப்பை டவுன்லோட் பண்ணுற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. ஸோ இது மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி போல் நீங்கள் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு நார்மல் பர்சனுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல, எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். அதே போல் அங்கே வந்து காருக்கு பார்த்தீங்கன்னா கார் வந்து யாரும் நார்மலாக வாங்கிட முடியாது, நார்மல் பர்சன் யாரும் வாங்க முடியாது. அங்கே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆளு மட்டும்தான் கார் வாங்க முடியும். அதுக்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க, எதுக்கு கார், என்ன விஷயம் அப்படிங்கிறது. நார்மல் பர்சன் அதெல்லாம் வாங்குறதுக்கு கனவு கூட காண முடியாது. அது மாதிரி வந்து ரொம்ப ஒரு கொடூரமான திட்டங்களை அங்கே வச்சுருக்காங்க. அங்குள்ள மக்களை பார்க்கும்போது ரொம்ப நமக்கே அது ஒரு பரிதாபங்களாக இருக்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப ஒரு கொடுமை தான் இதெல்லாம் நினைக்கும் போது. ஏன்னா அந்த நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்குது, அப்போ அவரை மாற்றி தொலைலாம்ல அப்படின்னு நீங்கள் என்னன்னு கேங்க, அதுதானே எனக்கு புரியுது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற கேண்டிடேட்டில் நிற்கிற ஆளுக்கு தாங்க நீங்கள் ஓட்டு போடணும். இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக தான் அவர் பண்ணுறாரு, 5 வருஷத்துக்கு ஒரு ஜாலிக்காக தான் பண்ணுறாரு. அவர் சொல்கிற ஆளுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கே சுட்டு தள்ளுறாங்க. அப்போ அவர் சொல்கிறதுக்கு மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? அது போல் ரொம்ப கஷ்டமாக தான் இந்த மக்கள் பண்ணுறாங்க. சரி ஓகே காய்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமான செய்திகள் இனிமேல் வந்து தெரியும். ஓகே பாய்.